வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம பணத்தை ஈர்க்க ஒரு சுலபமான வழியை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து பூஜைகள் வேண்டாம், பரிகாரங்கள் வேண்டாம், மந்திரங்கள் வேண்டாம். பணம் காசை நம்ம பக்கம் வந்து ஈர்க்க இந்த ஒரு வேலையை நம்ம செய்தாலே போதும், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் வீட்டிலிருந்தே வந்து காணாமலே போய்விடும். குபேரனது கடைக்கண் பார்வை ஒரே ஒரு முறை வந்து நம் மீது பட்டால் கூட போதும், நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் என்பதை வந்து நமக்கு வரவே வராது. அந்த குபேரரை வந்து எப்படி நம்மை திரும்பி பார்க்க வைப்பது, குபேரருக்கு பிடித்த அந்த சத்தம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்தம் வந்து குபேரருக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த சத்தம் தான். இந்த குபேரருக்கு ரொம்ப பிடித்த சத்தம் என்றால் அது காசு தான். காசிலிருந்து ஒரு சத்தம் வந்து எழுப்ப முடியும் என்றால், ஆனால் நோட்டிலிருந்து சத்தம் வராது, ஆனால் நாணயத்திலிருந்து வந்து சத்தம் வரும்ல, அந்த சத்தத்தை வந்து கேட்க யாருக்கு தான் பிடிக்காது. உங்களுடைய வீட்டில் எப்போதுமே வந்து கட்டுக்கட்டாக வந்து நோட்டு இருக்குதோ இல்லையோ, பணம் நோட்டுகள்லாம் நாணயங்கள் வந்து கட்டாயமாக வந்து இருக்கணும். அதாவது சில்லறை காசுகளை வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து புழக்கத்தில் வந்து வைத்து இருக்கிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் வந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். யாராவது வந்து வியாபாரம் செய்ய உங்களிடம் வந்து வராங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ காய்கறியோ அல்லது பூவோ வந்து நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 15 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு வந்து பொருட்களை வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி வந்து 3 ரூபாய் 8 ரூபாய் இப்படி வந்து சில்லறை காசுகள் வந்து கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாயால் வந்து சொல்லவே கூடாது. சரி, இப்போ நிறைய பேரிடம் வந்து நம்மளுடைய வழக்கத்தில் வந்து சொல்லியிருப்போம், என்னிடம் சில்லறை இல்லைன்னு சொல்கிறட வார்த்தை வந்து இனிமேல் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சில்லறை காசுகளை வந்து எப்போதுமே வந்து நிரம்ப நிரம்ப வீட்டில் வந்து வைத்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய கையில் வந்து சில்லறைகளை வந்து எப்போதுமே வந்து வைத்து கொண்டிருப்பது ரொம்பவே நல்லது. அதன் பின்பு உங்களுடைய செல்வம் வந்து உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். குபேரனது கடைக்கண் பார்வை உங்கள் மீது விழ வேண்டும் என்றால் உங்களுடைய கையில் எப்போதும் சில்லறை காசுகளை வந்து நிறைவாக வச்சிருக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விதி. அடுத்தபடியாக ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து சில்லறை காசுகளில் வந்து மொத்தமாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 51 நாணயங்கள் இருந்தாலும் சரி, 101 நாணயங்கள் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம்தான். இந்த நாணயங்களை வந்து நடுவே ஒரு சிறிய குபேரர் பொம்மையை வந்து வச்சிருங்க. தினந்தோறும் வந்து எப்போதெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குதோ உங்களுடைய கையில் வந்து எடுத்தபடி அப்படியே வந்து சத்தம் எழுப்புங்கள். அந்த சத்தத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முறையாவது வந்து உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டைம் இருக்குதோ அப்போல்லாம் வந்து சில்லறை சத்தத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து எழுப்பணும். இந்த சத்தம் வந்து ஒவ்வொரு முறை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து கேட்கும் போதும் எல்லாம் வந்து குபேரர் வந்து உங்களை வந்து திரும்பி பார்த்து கொண்டு இருப்பார். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல சில்லறை காசை வந்து அந்த சத்தத்தை வந்து நீங்கள் எழுப்பணும், நல்லா அந்த சவுண்டு வந்து வந்துட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போதெல்லாம் வந்து குபேரர் உங்களை பார்த்துட்டே இருப்பார், உங்களுக்கான பணம் காசை வந்து குறையாமல் கொடுத்து கொண்டே இருப்பாராம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இது எல்லாரும் வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும். குபேரனது கடைக்கண் பார்வை நம் மீது வந்து விழுவதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணாலே போதும், நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் காசுன்னு சொல்கிறது வந்துட்டே இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.